முதலில் தலைப்புச் செய்திகள். எச்சரிக்கையுடன் ரணிலுக்கு மனு கணேசன் அவசர கடிதம். மகிந்த தாக்கியதாக பகிரப்படும் செய்தி. குமார் சங்கக்கார வெளியிட்டுள்ள உண்மை தகவல். நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டது என அறிவிக்க அனுமதி வழங்கியது யார்? அரசாங்கத்திற்குள் நெருக்கடி அதிகரிப்பு. பாரதூரமான தவறை செய்துவிட்டேன் ஜனாதிபதி. காகத்தின் பிடியில் இலங்கை நாடாளுமன்றம். காப்பாற்றுவது எப்படி? உதய கம்மன் பிலா. மாதம் 2 பில்லியன் டாலர்களை கொண்டு வருகின்றோம், நாட்டை தாருங்கள். விடுக்கப்பட்ட சவால். விநியோகம் தொடர்பில் லெட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்த உலக வங்கி. கடன் தொடர்பில் வெளியான மறுப்பு அறிக்கை. இனி விரிவான செய்திகள். மகிந்த தாக்கியதாக பயிரப்படும் செய்தி. குமார் சங்கக்கார வெளியிட்டுள்ள உண்மை தகவல். சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலி செய்தி தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார உண்மை தகவலை வெளியிட்டுள்ளார். குமார் சங்கக்காரவை மகிந்த ராஜபக்சே தாக்கியுள்ளதாக செய்தியொன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலேயே குமார் சங்கக்கார கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் குமார் சங்கக்கார ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் குறித்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றது. இவ்வாறான செய்தியை பரப்புவோர் அது குறித்த ஆதாரங்கள் இருந்தால் முன்வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நாளை பிற்பகல் ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாளைக்கு சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விநியோகத்தில் 12.5 கிலோ, 5 கிலோ மற்றும் 2.3 கிலோ வீட்டு எரிவாயு சிலிண்டர்கள் அடங்கும். லிட்ரோ நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் லிட்ரோ சிலிண்டர்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்களின் தகவல்களை நுகர்வோர் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லிட்ரோ நிறுவனம் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை கடந்த மே 24 முதல் இன்று வரை இடைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் வருவதில் தாமதம் ஏற்பட்டதே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இதனையடுத்து 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாளை முதல் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்ததாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மாதம் 2 பில்லியன் டாலர்களை கொண்டு வருகின்றோம், நாட்டை தாருங்கள். விடுக்கப்பட்ட சவால். தாம் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 1.5 முதல் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வருவோம் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் வெளிநாட்டு அலுவலகங்களூடாக இந்த வேலை திட்டத்தை தம்மால் ஒருங்கிணைக்க முடியும் என்றும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து மகிந்த ராஜபக்சே தன்னுடைய பிரதமர் பதவியை துறந்தார். இந்நிலையில் மகிந்தவின் பதவி விலகலை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசு தலைவர் பிரதமர் பதவி உட்பட நிதியமைச்சு பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். பல நாடுகளுடன் நல்லுறவை கொண்டுள்ள ரணில் நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்பார் என அரசியல்வாதிகள் உட்பட மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர். இருப்பினும் பதவியேற்று 3 வாரங்கள் கடந்து நெருக்கடிக்கு ரணிலால் நிலையான தீர்வொன்றை எட்ட முடியவில்லை. முன்னர் இருந்ததை விட நெருக்கடி அதிகரித்து விட்டது என்றே கூற வேண்டும். இதேவேளை அடுத்த 2 மாதங்களில் நெருக்கடி அதிகரிக்கும் எனவும் மக்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும் என்றும் ரணில் பகிரங்கமாக அறிவித்தமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு ரணில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கின்றார், நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் பலர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். நாடு நெருக்கடியின் உச்சத்தில் உள்ள நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் இவ்வாறு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டது என அறிவிக்க அனுமதி வழங்கியது யார்? இலங்கை வங்குரோத்து அடைந்துவிட்டது என்று யாருடைய அனுமதியுடன் அறிவிக்கப்பட்டது என்பதை உடனடியாக வெளியிட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான செரிகொத்தாவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டதா என்பதை ஆராய அமைச்சரவை அனுமதி வழங்கியதா? நிதியமைச்சும் அதற்கான அனுமதியை வழங்கினாரா? நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியதா போன்ற விடயங்களை ஆராய்ந்து நாட்டுக்கு விடயங்களை கூற வேண்டியது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 பேரின் கடமை. இலங்கை உலகிற்கு முன்னால் மிகவும் கவலைக்குரிய நிலைமைக்கு உள்ளாகியுள்ளது.
கடனை திரும்ப செலுத்தாததே இந்த நிலைக்கு காரணம் என வஜிர அபிவர்தன தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக இலங்கை அரசு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் பெற்ற கடன்கள் மற்றும் சர்வதேச இறையாண்மை பிணைமுறை வெளியீடுகள் மூலம் பெற்ற கடன்களுக்கு வட்டி மற்றும் அசலை செலுத்த முடியாத நிலைமை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கையின் கீழ் நோக்கி தரப்படுத்தியுள்ளன. பெற்ற கடன்களை திரும்ப செலுத்த முடியாத நிலைமை காரணமாக இலங்கை வங்குரோத்து அடைந்துவிட்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காகத்தின் பிடியில் இலங்கை நாடாளுமன்றம் காப்பாற்றுவது எப்படி? உதய கம்மன் பில ரணில் கோகம கோட்டா கோகம ஆகியவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் நிதி அதிகாரம் மற்றும் கண்காணிப்பு அதிகாரத்தை வழங்குவதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தின் பலம் காகத்திடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். 21வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்த காகத்தின் பிடியிலிருந்து நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் ஆதரவு வழங்கி இந்த படுகொலையிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி வெளியில் வந்த பின்னர் பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும். யார் சரி யார் தவறு என்பதை தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க சந்தர்ப்பம் வழங்குவோம். அடுத்த மாதத்திலிருந்து மருந்துகளின்றி மக்கள் மடிவார்கள், உணவு இல்லாமல் போகும் எனவும் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெசல் ராஜபக்சேவையே உதய கம்மன் பில காகம் என மறைமுகமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆசனங்களை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் பெசல் ராஜபக்சேவுக்கு ஆதரவானவர்கள் என்பதுடன் அவரே அவர்களை வழிநடத்தி வருவதாக அரசியல் தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. இலங்கையில் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களில் பெசல் ராஜபக்சேவை காக்கும் என்று போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டு கோஷமிட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எச்சரிக்கையுடன் ரணிலுக்கு மனு கணேசன் அவசர கடிதம். ஏற்கனவே வாழ்வாதாரம் இல்லாமல் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கும் தோட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் உணவு பஞ்சம் ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்னமும் சில மாதங்களில் பட்டினிச்சாவு வரலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நுவரெலியா கொழும்பின் அவிசாவளி பதுலை ரத்தினபுரி கண்டி கேகாலை மாத்தலை கழுத்தரை காலி மாத்தரை முனராகலை குருநாகலை ஆகிய மாவட்டங்களில் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்ற உழைக்க மக்கள் வருமானமின்றி நெருக்கடி நிலையில் ஏற்கனவே பெரும் துன்பங்களை சந்தித்து வருகின்றார்கள். நாட்டின் இன்றைய பொருளாதார நெருக்கடியினால் இன்னும் சில மாதங்களில் உண்ண உணவின்றி நம்முடைய நாட்டில் பட்டினிச்சாவை சந்திக்கக்கூடியவர்களாக கணிக்கக்கூடியோர் பட்டியலில் முதன்மை நிலையில் இருப்போர் இவர்களே. தொழிலாளர்கள் என்ற அடையாளத்தால் இவர்களுக்கு முறையாக சமூர்த்தி கொடுப்பனவுகள் கிடைப்பதில்லை. கிடைக்காத சம்பள கணக்குகள் காரணமாக இவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை என்ற போலி புள்ளி விவரங்கள் காரணமாக இவர்களுக்கு நியாயம் எப்போதும் கிடைப்பதில்லை. உண்மையிலேயே கீழே ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களில் வாழுகின்ற இந்த மக்களே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்றார்கள். மானிய விலையில் கோதுமை மாவு தருகின்றோம், மண்ணெண்ணெய் தருகின்றோம் என்று காலத்துக்கு காலம் சொல்லப்பட்டாலும் கூட எதுவும் ஒருபடியாக கிடைப்பதில்லை. ஆகவே தோட்டங்களில் அடாத்தாக கிடைக்கின்ற தரிசு காணிகளை பிரித்து தோட்டங்களில் நிரந்தரமாக உழைக்கும் மக்களுக்கு வழங்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிலங்களில் குறுகிய காலத்தில் பயன் தருகின்ற விலை பயிர்களை கடும் உழைப்பாளிகளான இந்த உழைக்கும் மக்கள் பயிரிட்டு தங்கள் வீட்டு தேவைகளுக்கு பெற்றுக்கொள்வார்கள். அதேபோல நாட்டின் உணவு தேவைக்கு இந்த பயிரிடல் கணிசமான பங்களிப்பை வழங்க முடியும். விவசாய அமைச்சின் அனுசரணை வழங்க பணிப்புரை விடுக்கும்படி கோருகின்றேன். அவ்வாறாயின் குறுகிய காலத்தில் பயன் தருகின்ற உணவு பயிர்களை பயிரிட உரிய ஆலோசனைகளையும் ஒத்தாசைகளையும் அவர்களால் பெற முடியும். நான் மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களுக்குள் வருகின்ற பிரதேச செயலாளர்களை அழைத்து அவசர கலந்தாலோசனையை ஏற்படுத்துமாறு அன்புடன் கோருகின்றேன். தோட்ட பிரதேசங்களில் நிலவுகின்ற வரலாறு காணாத அசாத்திய வறுமை காரணமாக அங்கே தங்களது ஆட்சியின் கீழ் பட்டினிச்சாவுகள் நிகழ முன்னர் இதனை நீங்கள் செய்வீர்களாயின் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்த உலக வங்கி கடன் தொடர்பில் வெளியான மறுப்பு அறிக்கை.
போதுமான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என உலக வங்கியின் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் பெரிஸ் எச் ஹட்டார்ட் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். வங்கியானது இலங்கையின் மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளதுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்கான பொருத்தமான கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற அபிவிருத்தி பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலக வங்கி இலங்கைக்கு நிதியுதவி வழங்க உறுதியளித்துள்ளது என வெளியான வெளிவிவகார அமைச்சின் செய்தியும் குறித்த அறிக்கையில் மறுக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியானது இலங்கைக்கு புதிய கடன் உறுதிப்பாட்டுடன் ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக சமீபத்திய ஊடக அறிக்கைகள் தவறாக கூறியுள்ளன என இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதங்களில் சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உலக வங்கி இலங்கைக்கு வழங்கும் என கொழும்பில் உள்ள உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் ஷியோ காந்தா உறுதியளித்ததாக இன்று காலை செய்தி வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த செய்தியை உலக வங்கி தற்போது மறுத்துள்ளதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்கத்துக்குள் நெருக்கடி அதிகரிப்பு, பாரதூரமான தவறை செய்துவிட்டேன் ஜனாதிபதி. நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்கள் எதிர்ப்பு காரணமாக மஹிந்த ராஜபக்சே கடந்த 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய அரசாங்கம் உருவெடுத்தது. எனினும் அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்தவோ நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வை தேடவோ விக்ரமசிங்கவினால் இன்னும் முடியாமல் போயுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலேயே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அழைப்பை ஏற்று ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைக்க இணங்கினார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பதிலாக பொதுஜன பெரமுன அவருடைய காலை பிடித்து இழுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. கிடைத்த அவசர அழைப்பை ஏற்ற விக்ரமசிங்க பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்தாரே தவிர அவரிடம் எந்த வேலை திட்டங்களும் இருக்கவில்லை. பதவியேற்ற 3 வாரங்களில் உறுதியாகியுள்ளதாக அரசியல் அவதானிகள் இதனை தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வெளிநாடு உதவிகள் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் உதவிகளை வழங்குவதாக இதுவரை எந்த நாடும் உறுதியான வாக்குறுதிகளை வழங்கவில்லை. மறுபுறம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதை தள்ளி வைத்துவிட்டு அரசியலமைப்பு திருத்தம் என்ற விடயத்தில் பிரதமர் முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு வருகிறார். பட்டினியில் இருக்கின்ற மக்களுக்கு அரசியலமைப்பு விளக்கங்களை முன்வைப்பதை தவிர வேறு எந்த சாதகமான செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்ற பின்னர் உடனடியாக எரிபொருள், மருந்து உட்பட பிரதான பிரச்சினைகள் தீர்ப்பதற்காக சில குழுக்களை நியமித்தார். அந்த குழுக்களுக்கு பொறுப்பாக தனக்கு நெருக்கமான அகில விராஜ் காரியவசம், சாகல ரத்நாயக, வஜிர யாப்பா அபிவர்தன, பாலித ரங்கே பண்டார ஆகியோரை நியமித்தார். மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளை மக்களால் நிராகரிக்கப்பட்ட நபர்களால் தீர்க்க முடியும் என ரணில் விக்ரமசிங்க நம்பும் விதத்துக்கு அமைய அவர் நெருக்கடியை தீர்க்கப் போகும் விதம் தெளிவாகியுள்ளதாக பலர் கருத்து வெளியிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக பிரதமர் ஜனாதிபதி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளதுடன் தான் பாரதூரமான தவறை செய்துவிட்டதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக கோட்டபாய ரணில் கூட்டணி மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அரசாங்கத்தின் உத்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2018ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட மைத்ரி மஹிந்த அரசியல் சதி திட்டம் அரசாங்கம் 52 நாட்கள் பதவியிலிருந்தது. ஆனால் கோட்டபாய ரணில் அரசாங்கம் அந்த காலத்தை தாண்டி செல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.